வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசு ஓராண்டும் தைப்பொங்கலை சிறப்பாக ஏழை எளிய மக்களும் கொண்டாடும் வகையில் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ரொக்கமாக பணமும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் நமது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ரொக்கமாக பணமும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வந்து ஒரு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து என்னென்ன வகையான பொருள்லாம் கொடுக்க போகிறாங்க, யாராருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்க போகிறது, எவ்வளவு ரொக்கமாக பணம் வழங்க போகிறாங்க, எந்தெந்த வகை குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்க போகிறது, எந்தெந்த வகை குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்காது, இது தவிர வேறு யாராருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்காது, இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலேருந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த ஆண்டு தமிழக அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன வகையான பொருள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதியுடைய அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி கொடுக்க போகிறாங்க, 1 கிலோ சர்க்கரை கொடுக்க போகிறாங்க, 1 முழுக்கரும்பு கொடுக்க போகிறாங்க. தகுதியுடைய நபராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வேஸ்டி சேலை கொடுக்க போகிறாங்க, ப்ளஸ் அது கூட சேர்த்து 1000 ரூபா ரொக்கமாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து நமது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து இன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபா ரொக்கம் வந்து எந்தெந்த வகையான குடும்ப அட்டைதாரர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையான குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து யார் வராங்க அப்படின்னா, உங்கள் குடும்ப அட்டையோட குறியீடு எண் வந்து AAY அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த பரிசு தொகுப்பும் அது கூட சேர்த்து 1000 ரூபாயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2வது கேட்டகரியில் வந்து யார் வராங்க அப்படின்னு உங்கள் குடும்ப அட்டையோட குறியீடு எண் வந்து PHH மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபா கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. 3வது கேட்டகரியில் வந்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப அட்டையோட குறியீடு எண் வந்து NPHH அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபா ரொக்கமாக வழங்கப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து தமிழக அரசு வந்து இன்று அறிவிச்சிருக்காங்க. அதே போல் தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த வேஸ்டி சேலையானது எந்தெந்த வகையான குடும்ப அட்டைதாரர்கள் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உங்கள் ரேஷன் கார்டுடைய குறியீடு எண் வந்து AAY அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேஸ்டி சேலையானது கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேட்டகரியில் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரேஷன் கார்டுடைய குறியீடு எண் வந்து PHH மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வேஸ்டி சேலையானது கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு மூலமாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த வேஸ்டி சேலையை பொறுத்தவரை யாராருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளியாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய கார்டு வந்து PHHலையோ அல்லது AAYல வருது அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 2வதில் வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவையாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது எந்தெந்த வகையான குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்காது அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு வந்து ஒரு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப அட்டையோட குறியீடு எண் வந்து NPHHS அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2வது கேட்டகரியில் வந்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப அட்டையோட குறியீடு எண் வந்து NPHHCன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்காது அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு மூலமாக சொல்லியிருக்காங்க. இவர்களை தவிர வேறு யாராருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசில் விளையக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து நீங்கள் வந்து வருமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த கேட்டகரியில் வந்து யார் வர்றீங்க அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனத்தில் விளையக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கிடைக்காது அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து எப்படி வழங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டு எப்படி டோக்கன் முறையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ரொக்கமாக 1000 ரூபா வழங்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த ஆண்டும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ரொக்கமாக 1000 ரூபா வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு மூலமாக அறிவிச்சிருக்காங்க. எந்த தேதியிலிருந்து டோக்கன் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து இன்னும் வெளிவரலை. மகளிருக்கு வழங்கக்கூடிய இந்த உரிமைத்தொகையானது வருகின்ற 10ஆம் தேதி முதல் அவரவர் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பொங்கல் வருவதை முன்னிட்டு முன்கூட்டியே, அதாவது 14ஆம் தேதி போடக்கூடிய அந்த மகளிர் உரிமைத்தொகையை வந்து வருகின்ற 10ஆம் தேதி முதல் தகுதியுடைய பயனாளிடைய வங்கிக் கணக்கு மூலமாக செலுத்தப்படும் அப்படிங்கிறதையும் தமிழக அரசு மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன் வந்து எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து இன்னும் வரவில்லை.